எல்லாமும் நமக்கு பிடிக்காது, எல்லோரையும் நமக்கு பிடிக்காது, ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அது கொடுக்கக்கூடிய வழியோ அல்லது நினைவுகளோ நம்மளை விட்டு போகாது சாகர வரைக்கும். நமது பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பலத்துக்கு அவங்க பக்கத்துணையாக இருக்கிறத விட நமது பலவீனத்தை அவங்க சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்கிறாங்க என்றதுதான் உண்மை. பலிகள் உடம்புலையும் இருக்கலாம், மனசுலையும் இருக்கலாம், ஆனால் அதை மருந்து மூலமாகவோ இல்லைன்னா தியானம் மூலமாகவோ காலப்போக்கில் குணப்படுத்திக்கலாம். ஆனால் நமக்கு நெருக்கமானவங்க, மனசுக்கு பிடிச்சவங்க கொடுக்கக்கூடிய வேதனைகளில் இருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. அவங்க செய்த துரோகங்களை நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு பொய்ய எளிதாக சொல்கிறவங்க இல்லைன்னா ஒரு உண்மையை இலகுவாக மறைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. எப்படியாவது வாழ்ந்துடலான்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கும். நாம் என்ன சொல்ல வர்றோன்றத புரிஞ்சிக்காம அதுக்கு முன்னாடியே ஒன்று தீர்மானித்து நமக்கு ஏதோ ஒரு பதில் சொல்கிறவங்க அவங்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை விட அவங்க புரிஞ்சு நம்மளை புரிஞ்சு கொள்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. யாரையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் யாரைத்தான் நம்புறதுன்றதில் நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதனால தான் தோற்று போகிறோம், ஏமாந்து போகிறோம். நாம் நம்மளை நம்பாத வரைக்கும் ஜெயிக்க முடியாதுன்றதை விட இங்கே வாழவே